மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் இரண்டு வினைமுற்று. இலக்கண பகுதியில் வினைமுற்று சரியாமா, பக்கம் 37, பக்கம் 37 இயல் இரண்டு வினைமுற்று. வினை என்றால் என்ன? வினை அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை செய்கிறது சரியாமா, எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதுக்கு பேர் தான் வினை. ஒரு செயல், ஒரு தொழில், எதையோ எந்த ஒரு வினையை செய்கிறோமோ, எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதுக்கு வினை அப்படின்னு சொல்லி பேர். பாரு, படித்தான், ஆடுகிறாள், பறந்தது, சென்றது, கண்டு, இப்படி ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது இந்த சொற்கள், இதை அடிப்படையாக கொண்ட சொற்கள் தான் வினை சொற்கள். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினைச்சொல் என்றால் என்ன? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். அடுத்து பாருமா, வினை முற்று. இன்றைக்கி நம்ம வினை முற்று பார்க்க போகிறோம். வினை முற்று இரண்டு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும். அதாவது உன்னோட 8 வகுப்புக்கு என்ன இலக்கணம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. இன்னும் மேல் கிளாஸ் போக போக நீ வந்து இன்னும் விரிவாக படிப்பேன் சரியாம்மா. இப்போது வினைமுற்று இரண்டு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், வினை அப்படின்னா ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரியாம்மா. வினை அப்படின்னு சொன்னால் ஒரு செயல்னு நம்ம பார்த்துருக்கோம். வினை முற்று அப்படின்னா அந்த செயல் வந்து முடிவு பெற்றது, முற்று பெற்றது, முடிவு பெற்றது. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்கதை பார்க்கலாம். மலர்விழி எழுதினாள், மலர்விழி எழுதினாள், எழுதினாள் அப்படிங்கும்போது முற்று பெற்றது. எழுதி அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தது அப்படின்னு சொன்னால் அது வினை எச்சம் சரியாமா, முடிவு பெறலை, எச்சம். முடிவு பெற்றதுனால எழுதினாள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு, மலர்விழி எழுதினாள். இப்போ உனக்கு வினை முற்றுக்கும் வினை எச்சத்துக்கும் வேறுபாடு புரிஞ்சிருக்கும் சரியாமா. அதான் வினை முற்று எழுதினாள், முடிஞ்சுது. பாரு, கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இந்த வார்த்தைகள்லாம் முடிவு பெற்றது, இந்த வினை சொற்கள் முடிவு பெற்றது. பாடு அப்படிங்கிற வினை சொல் பாடுகிறான் அப்படின்னு வந்ததுனால முடிவு பெற்றது, வினை முற்று பெற்றது. மாடு மேயும் முற்று பெற்றது, வினை முற்று பெற்றது. இத்தொடர்களில் எழுதினால், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனித்தால் இது வந்து முழுமையாக முற்று பெற்று விளங்குகிறது. இவ்வாறு ஒரு வினை சொல் வந்து முற்று பெறுவது முற்று வினை அல்லது வினை முற்று எனப்படும். இந்த வினை முற்று 5 பால்கள்லையும் வரும், 3 காலங்கள்லையும் வரும், 3 இடங்கள்லையும் வரும். 5 பால்கள் ஏற்கனவே நம்ம முதல்ல ஒரு பாடத்தில் படிச்சிருக்கோம். 5 பால்கள், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், 5 பால்கள். 3 காலங்கள், 3 காலங்கள் இதெல்லாம் இருந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், 3 காலங்கள். 3 இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த 3 இடங்கள் ஆகியவற்றிலெல்லாம் வினைமுற்று வரும். வினைமுற்று இரண்டு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று பாரு, தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொன்னால் அந்த வினைமுற்று வெளியே தெரியும், நேரடியாகவே அந்த வினைமுற்று என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு செயல் நடைபெறுவதற்கு அது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானவை ஆகும். இந்த 6 தெரிவுபடுத்துகிறது, அதாவது ஒரு வாக்கியம் இருந்தால் அது இந்த 6 முதன்மையானவையாக கொண்டு வரும். இந்த 6 வெளிப்படுமாறும் அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்பா, மாணவி கட்டுரை எழுதினாள், இது ஒரு சொற்றொடர் சரியாமா. மாணவி கட்டுரை எழுதினாள். இப்போது நம்ம இந்த 6 பார்த்தோம்ல, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6
இந்த மாணவி கட்டுரை எழுதினால நம்ம பார்க்க போகிறோம். செய்பவர், இந்த கட்டுரையை எழுதுபவர், சரியாமா, மாணவி. அடுத்து பாரு கருவி. கருவி அப்படிங்கும்போது அதுக்கு என்னெல்லாம் கருவிகள் தேவைப்படும் எழுதுறதுக்கு? தாள் கண்டிப்பாக வேணும். அப்புறம் எழுதுகோல், உன்னோட பென், பென்சில், ஏதோ ஒன்று, எழுதுகோல், இதுதான் கருவிகள். அடுத்து நிலம், நம்ம எங்கே வச்சு எழுதுகிறோம், ஏதாவது வச்சு எழுதுறதுக்கு இடம் வேணும், ஒன்று வீட்டில் எழுதுவோம், இல்லைன்னா பள்ளியில் எழுதுவோம், ஏதோ ஒன்று, எழுதுகிற இடம் நிலம். காலம் பாரு, மாணவி கட்டுரை எழுதினாள், இறந்த காலம், எழுதினாள், இறந்த காலம, எழுதுகிறாள் அப்படின்னா நிகழ்காலம், எழுதுவாள் அப்படின்னு வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து எதிர்காலம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு? எழுதினாள், எழுதினாள் முடிஞ்சுது, அதனால் அது வந்து இறந்த காலம். அடுத்து பாரு செய்பொருள், என்ன எழுதுறா, என்ன செய்கிறா மாணவி, வந்து என்ன செய்கிறா, கட்டுரை எழுதுகிறாள், செய்பொருள், அவள் எழு கட்டுரை, செய்பொருள் கட்டுரை. அடுத்து செயல், செயல் எழுதுகிறாள், எழுதுதல், இதுதான் செயல், எழுதுறது தான் அவளோட செயல். மாணவி கட்டுரை எழுதினாள், இது வந்து தெரிநிலை வினை மற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். ரெண்டாவது பாருமா, குறிப்பு வினைமுற்று. இந்த குறிப்பு வினைமுற்று பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இந்த ஆறையும் அடிப்படையாக கொண்டு வரும், சரியாமா, இந்த ஆறையும் அடிப்படையாக கொண்டு வரும். காலத்தை வெளிப்படையாக காட்டாது, இதில் வந்து காலம் காட்டாது. நம்ம கடைசியாக தெரிநிலை வினைமுற்றில் எழுதினாள் அப்படின்னு சொல்லி காலம் பார்த்தோம்ல, இதில் வந்து காலத்தை காட்டாது. இதில் யார் செய்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் சொல்லும், செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். இந்த வினைமுற்று தான் குறிப்பு வினைமுற்று எனப்படும். இந்த குறிப்பு வினைமுற்று என்றால் என்ன? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், ஆறு ஆகியவற்றுள் ஒன்றினை, ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு வரும். காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். பாரு முதல்ல பொருள், பொருள் அப்படின்னு சொன்னால் பொன்னை உடையவன், பொன்னன். அடுத்து இடம், இடத்தை குறிப்பாக கொண்டு சொல்லுவது, எடுத்துக்காட்டு தென்னாட்டார், தென்னாட்டை சார்ந்தவர். இப்போ மதுரையில் உள்ளவங்கன்னா மதுரையான் அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி திருநெல்வேலினா திருநெல்வேலிக்காரங்க, சென்னைக்காரங்க, அப்படி ஒரு ஊரை குறித்து சொல்லுகிறது இடம். அடுத்து பாரு காலம், அந்த எந்த காலத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்ல கேட்டிருப்பீங்க, ஆதிரையான், இல்லை சித்திரையில் பிறந்தா சித்திரையான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தை குறித்து சொல்லுவது இதில் குறிப்பு வினைமுற்றில் காலம் ஒன்று. அடுத்து சினை, சினை அப்படிங்கிறது நம்மளுடைய உறுப்புகளில் ஒன்றை பற்றி சொல்லுவது, கண்ணன் இதனுடைய எடுத்துக்காட்டு. சினை அப்படின்னு சொல்லி குறிக்கும்போது கண்ணை வைத்து சொல்கிறது கண்ணன். அடுத்து பாருமா பண்பு, குணம், அதாவது நல்லவன் கெட்டவன் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி, இதில் நமக்கு கரியன்னு கொடுத்துருக்கு. தொழில், எழுத்தன், நடிகன், ஓட்டுநர், ஆசிரியர், பேச்சாளர், இப்படியெல்லாம் அவங்கவுங்க தொழிலை சொல்லி நம்ம சொல்கிறது, அவங்க செயலை குறித்து நம்ம சொல்கிறது தொழில். இந்த ஆறையும் நம்ம அந்த குறிப்பு வினைமுற்றுக்கு, இந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த ஆறையும் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எழுதுறது ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி தெரிநிலை வினைமுற்றுக்கும் செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், அந்த ஆறையும் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ தெரிநிலை வினைமுற்றுக்குரிய ஆறு என்ன, குறிப்பு வினைமுற்றுக்குரிய ஆறு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா எழுதுறது மிகவும் எளிதாக இருக்கும். இது மட்டும் இல்லை பாரு, தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு வினைமுற்றுகளும் இருக்குது உன்னோட புத்தகத்தில், உனக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று என இரண்டு வகைகளும் நம்முடைய தமிழில் உண்டு. ஏவல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று பார்க்கலாமா, பாடம் படி, க
கடைக்கு போ, அதாவது ஒரு செயலை செய்ய சொல்லி உன்னை நாங்கள் ஏவுறது, கட்டளை இடுவது. சரியாமா? இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன. இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும். ஒருமையாகவும் வரும், பன்மையாகவும் வரும். இப்போ எடுத்துக்காட்டு, எழுது, யாரையா ஒருத்தரை குறிப்பிட்டு எழுதுன்னு சொல்கிறது ஒருமை. எழுதுமின், அதாவது நம்ம இக்கால வழக்கப்படி அதுனா எழுதுங்கள்னு அர்த்தம். சரியாமா? முன்காலத்தில் எழுதுமின்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து எழுதுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லும்போது பன்மை, எழுதுங்கள், எழுதுமின் பன்மை, எழுது ஒருமை, எழுதுமின் பன்மை. இது வந்து ஏதல் வினைமுற்று. அடுத்ததை பார்க்கப்போனா வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று எனப்படும். வியங்கோள் வினைமுற்று என்றால் என்ன? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று இரு திணைகளையும் குறித்து வரும். இரு திணைகளில் வரும், ஐம்பால்களில் வரும், மூன்று இடங்களில் வரும். இரு திணைகள், உயர்திணை அக்ரிணை, இரு திணைகள், ஐம்பால்கள், ஆண்பால் பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இந்த ஐம்பால்கள்லையும் வரும். அடுத்து மூன்று இடங்களிலையும் வரும் வியங்கோள் வினைமுற்று. இரு திணைகள், உயர்திணை அக்ரிணை, ஐம்பால்கள், ஆண்பால் பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், மூன்று இடங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இவற்றிலெல்லாம் வரும். இதன் விகுதி க, ய, யர், அல் என வரும். விகுதி அப்படின்னு சொன்னால் பாரு, வாழ்க, எடுத்துக்காட்டு வாழ்க அப்படின்னா வாழ் பிரித்தோம். அந்த வாழ்கையை பிரிக்கும்போது வாழ்க, வாழ் ப்ளஸ் க பிரிக்கும்போது வாழ் ப்ளஸ் க அப்படின்னு பிரிப்போம். இதில் வாழ் வந்து பகுதி, க விகுதி. சரியாமா? ஒளிக, ஒளி ப்ளஸ் க, ஒளி பகுதி, க விகுதி. இப்படி க, ய, யர், அல் என விகுதி பெற்று வரும். சரியாமா? இது வியங்கோள் வினைமுற்றுக்கு இறுதியாக விகுதி பெற்று வரும். க, ய, யர், அல் என்பன விகுதி பெற்று வரும். அடுத்து பாரு, உன்னோட புத்தகத்தில் 38வது பக்கத்தில் ஒரு வேறுபாடு கொடுத்துருக்கு. ஏதல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு. ஏதல் வினைமுற்று எப்படி இருக்கும்? முன்னிலையில் வரும், ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் ஏதல் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று இரு திணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். இது கண்டிப்பாக விகுதி பெற்றே வரும். இதுதான் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து பாருமா, அதே 38 பக்கத்தில் தெரிந்து தெளிவோம் இருக்குதா? விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. அதாவது தன்மை முன்னிலை படர்க்கை பார்த்தாலும் அந்த தன்மையின் இடத்துல வந்து வராது. ரெண்டாவது இயல், அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருக்குது. இயர் அல் விகுதி பெறுவது, இயர் அல்ங்கிறது தற்கால வழக்கில் கிடையாது. இது வந்து செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தமாக அவனோட புத்தகத்தில் 39வது பக்கம் எடுத்துக்கோ, மதிப்பீடு. மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதலாவது, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மாடு வயலில்
புல்லை மேய்ந்தது. இத்தொடரிலுள்ள வினைமுற்று மேய்ந்தது. மேய்ந்தது அப்படிங்கிறது இதனோட பதில். ரெண்டாவது பர்மா, பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. இறந்த கால வினைமுற்று எது? படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது. நாலு கொடுத்துருக்கு. இதில் இறந்த காலம் படித்தான், சரியாமா? முதல் அ, அதுதான் இதனோட பதில், படித்தான். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஏவல் வினைமுற்று, ஏதாவது ஒரு செயலை செய்ய சொல்லி ஏவுறது. அப்போ செல்க, ஓடுக, ஓடு, வாழ்க, வாழிய. இவ்வாறு செல்க, வாழ்க, வாழியெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுக்கு வந்துடும், சரியாப்பா? இதில் ஓடு அப்படின்னு சொல்கிறது ஏவல் வினைமுற்று. அடுத்து பாருமா, சிறுவினா. சிறுவினாவில் முதல் கேள்வி, வினைமுற்று என்றால் என்ன? வினைமுற்று என்றால் என்ன? பொருள், முற்று பெற்ற வினை சொற்கள் முற்று வினை அல்லது வினைமுற்று ஆகும். இவ்வினைமுற்று ஐந்து பால், மூன்று காலம், மூன்று இடம் ஆகியவற்றில் வரும். இதனுடைய எடுத்துக்காட்டு, மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இதெல்லாம் எடுத்துக்காட்டு. வினைமுற்றானது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும். ரெண்டாவது கேள்வி, தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும்? தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும்? ஒரு செயல் நடைபெறுவதற்கு முதன்மையான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று ஆகும். எழுதினான் எடுத்துக்கட்டு. செய்பவர் மனைவி, கருவி தாளும் எழுதுகோலும், நிலம் பள்ளி, காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, செயல் எழுதுதல். இந்த ஆறும் வரும் தெரிநிலை வினைமுற்று. அடுத்து வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை? மூன்றாவது கேள்வி, வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை? வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் க, ய, யர், அல் ஆகியன ஆகும். எடுத்துக்காட்டு, வாழ்க, ஒளிக, வாழியர். இதெல்லாமே எடுத்துக்காட்டு. நான்காவது கேள்வி, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். திரும்பவும் சொல்லுங்க, கவனிச்சுக்கோ. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். வியங்கோல் வினைமுற்று இருதினை ஐம்பால் மூவிடங்கள்லையும் பொதுவாய் வரும். அப்புறம் ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, வியங்கோல் வினைமுற்றுக்கு ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை எல்லாம் உணர்த்தி வரும். அடுத்து ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும், விகுதி பெற்று மட்டும்தான் வரும். சரியாமா? இந்த இதில் நான்கு கேள்விகள் உண்டு. நீ வந்து உன்னுடைய நோட்டில் எழுதி வச்சுக்கோ, அப்போதான் படிக்கிறதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். இதுக்கு முன்னால் உள்ள ஒரு மூன்று பாடங்கள் உனக்கு நான் நடத்தலை. அது வந்து ஏன் விடுபட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அரசு சொன்ன விதிமுறைப்படி அந்த ஓடை அப்படிங்கிற பாடத்துக்கு அடுத்ததாக, அந்த கவிதைக்கு அடுத்ததாக இந்த இலக்கண பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் உனக்கு நான் இந்த இலக்கணம் நடத்தியிருக்கிறோம். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.